வணக்கம் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இயல் 2 புறநானூறு பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நூல்வெளி பார்க்கலாம். வீரம் வெற்றி கொடை குறுநீள மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் பெருமைகள் அரிய வரலாற்று செய்திகள். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எட்டு தொகை நூல்களில் ஒன்று எது அப்படின்னா புறநானூறு. இது பண்டைய வேந்தர்களின் வந்து வீரம் வெற்றி கொடை குறித்தும் அது மாதிரி குறுநீள மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் வந்து கூறுகிறது. இந்த நூல் வந்து பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ், பகுபத உறுப்பிலக்கணம் இருக்குது, நிறுத்தல் கொடுத்தோர், அது ஈஸியாக தான் இருக்கும், அது ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இயல் 3 மணிமேகலை பக்கம் 68 எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நுழைய முன் நம்ம பார்க்கலாம். விழா பண்பாட்டின் வெளிப்பாடு, ஓய்வு தரும் வாயில் விழா, இந்திர விழா கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமைகிறது. எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ மக்களோட வாழ்வில் பார்த்தீங்கன்னா பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் வந்து விழா வந்து தனக்கென ஒரு தனி இடம் வந்து பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டோட வந்து வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அள்ளும் பகுனும் உழைக்கிறாங்க இல்லையா, அந்த உழைப்பில் திளைக்கின்ற மக்களை வந்து உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் விழாதான். ஓய்வு தரும் வாயில் எது அப்படின்னா விழாதான். அவ்வகையில் வந்து புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா, எந்த விழா, இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் விவரிக்கப்படுகிறது. இந்திர விழா பற்றி சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் விவரிக்கப்படுகிறது. அந்த விழா நிகழ்வுகளை வந்து கண் முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமைகிறது. எது அப்படின்னா மணி மேகலையின் விழாவரை காதை. அதை தான் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள். பாடை மாக்கள் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். குழியி அப்படின்னா ஒன்று கூடி. தோம் குற்றம். கோட்டி மன்றம். பொளம் அப்படின்னா பொன். வேதிகை திண்ணை. தூணம்னா தூணாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, தூண். தாமம் மாலை. கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் வந்து கட்டியது, சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி, கட்டும் கொடி. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி. வசி அப்படின்னா மலை. செற்றம்னா சினம். கலாம் போர். துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை அப்படின்னா ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு, அதாவது ஆற்றில் நடுவில் வந்து மணல் திட்டாக இருக்கும் இல்லையா, தண்ணி இல்லாமல் மணல் திட்டாக இருக்கும் இல்லையா, அதுதான் ஆற்றிடை குறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துருத்தினானது ஆற்றிடை குறை. இப்போ அடுத்தது பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்.